ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு நான் ஒரு கதையோட வந்திருக்கேன். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஒரு கரண்டி மாவில் ஊருக்கெல்லாம் தோசை. என்னது இந்த பதிலை யோசிச்சுட்டே இருங்க, நம்ம ஒரு கதைக்கு போயிட்டு வந்துடும். அந்த கதைக்கு போகணும்னா நம்ம எங்கே போகணும் தெரியுமா? ஒரு குளத்துக்கு போகணும். அந்த குளத்தில் நிறைய மீன் இருந்தது. அதில் ஒரு கொக்கு இருந்தது. அந்த கொக்கு ரொம்ப வயசான கொக்கு. அது ரொம்ப அப்படியே பாவமாக முன்னால் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கொக்கு ரொம்ப சோகமாக நின்று இருந்ததை பார்த்துட்டு ஒரு மீன் வந்து, என்ன கொக்காரே, இன்னைக்கு நீங்கள் மீனெல்லாம் சாப்பிடாம ரொம்ப அமைதியாக இந்த இடத்துல ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்டு. அப்போ எனக்கு இன்னைக்கு மனசு சரியில்லை, நான் யாரையும் சாப்பிட போகிறதில்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்டது. இல்லைப்பா எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு, என்னன்னா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டது. அப்போ சொன்னிச்சான் கொக்கு, இந்த குளத்துக்கு ஒருத்தன் வரானாம், அவன் உங்க எல்லாரையும் கொத்தா அள்ளிட்டு போறான். அதை கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. என்ன தான் அவங்களெல்லாம் சாப்பிட்டாலும் எல்லாரையும் ஒன்றா அள்ளிட்டு போகும்போது கஷ்டமாக இருக்கும்ல, அதுதான் ரொம்ப கவலையோடு இருக்கேன். என்னது ஐயோ அப்படின்ட்டு அந்த மீன் ஓடிச்சு. மற்ற மீன்கள்லாம் போய் ஒரு கூட்டம் போட்டு, என்னடா இப்படி சொல்கிறாங்க என்ன, எல்லா மீனும் சேர்ந்து திரும்பி வந்துச்சு. திரும்பி வந்து கொக்கிட்ட, கொக்கே கொக்கே பிரச்சனை என்னன்னு நீ தான் சொன்ன, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் உபகாரம் சொல்ல அப்படின்னு கேட்டது. யார்கிட்ட கேட்குறாங்க பாருங்க, கொக்கு மீனை சாப்பிடுவோம், ஆனால் அந்த மீன்லாம் அவங்க கிட்ட போய் கொக்கு கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த கொக்கு ரொம்ப நல்லவனாக இருந்துக்கிட்டு, எனக்கே வயசாயிடுச்சு, அட்லீஸ்ட் உங்களை காப்பாத்தினா ஏதோ ஒரு நல்லது செஞ்சேன்ற மனசு நிம்மதியாவது இருக்கும், அதனால உங்களுக்கு நான் வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் இருக்க குளத்துக்கு உங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன், நீங்கள் அங்கே இருங்க சந்தோஷமா, எனக்கு மனசு நிம்மதியாகவாது இருக்கும் இந்த கடைசி காலத்தில் அப்படின்னுச்சு. அதை நம்பி அந்த மீன் இல்லாமல், ஆ சரி சரி எங்களை கொண்டு போய் விட்டுருங்க அங்கே அப்படின்னு. கொக்கும் மீனுங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு போணுச்சு. எடுத்துட்டு போனப்போ கொக்கு என்ன பண்ணுச்சு, போகிற வழியிலேயே மீனெல்லாம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் மீனாக அந்த பாறையில் காய வச்சு அடுத்தடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுது. இது தெரியாத மற்ற மீனெல்லாம் எப்போ வரும் கொக்குன்னு காத்திருந்தது. திரும்பி வந்தப்போ அங்கேருந்து ஒரு நண்டு, அதுக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது, நம்மளும் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு கொக்கே கொக்கே என்னையும் கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னுச்சு. எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன், உன்னையும் கூப்பிட்டு போகிறவா அப்படின்னு சொல்லி நண்டை கூட்டிகிட்டு போச்சு. போகிற வழியில் தான் அந்த நண்டு பார்த்தது, மீன் எலும்பு கிடக்கு, பாறையில் மீனெல்லாம் கிடக்கு, புரிஞ்சிருச்சு சரிதான் இவன் வந்து நல்லவன் இல்லை, இவன் ரொம்ப கெட்டவன், எல்லாரையும் ஏமாத்துறான் அப்படின்னு புரிஞ்சுட்டு, கொக்கே கொக்கே ஒரே ஒரு உதவி பண்ணணும், என்னை திரும்பி அந்த கரைக்கே அந்த குளத்துக்கே கூட்டிகிட்டு போங்களேன், அங்கே என்னோடய உறவினர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் சரி கூட்டிகிட்டு வந்துடலாம்ல. அப்போ அந்த கொக்கு, நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டது. இப்படி ரொம்ப ஆசையாக மனசுக்குள்ள, ஏன்னா அவங்களையும் சாப்பிடலாம்ல அப்படி கேட்டது. நண்டும் ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு போகிற பாதையை மாற்றி திரும்ப இந்த பக்கமாக அந்த கொக்கு வந்தது. வந்து குளத்துக்கு போகிற வழியில் அந்த நண்டு அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு குளத்துக்கு பக்கத்தில் வந்தோன்னே என்ன பண்ணிச்சு, கொக்கோட கழுத்தை பிடிச்சி அதோட கொடுக்கால கடிச்சு கொக்கை சாகடிச்சு வச்சு நண்டு குளத்துக்குள்ளே விழுந்து தப்பிச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்மளோட எதிரியவே நம்பக்கூடாது இல்லை, அதுதான் கூடா நட்பு கேடில் விளையும்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே நம்மளோட நண்பர்கள் நமக்கு நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களான்னு யோசிக்கிறோம், அதுக்கு முன்னாடி அவங்க உண்மையாகவே நம்மளோட நண்பர்களான்னு யோசிக்கிறோம். சரியா குழந்தைங்களே, கதை முடிஞ்சிருச்சு. என்ன இப்போ அந்த ஒரு கரண்டி மாவில் ஊருக்கெல்லாம் தோசை, என்னது பதில்? நீலா, நீலா தானே, ஓகே. இந்த விடுகதையை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நீங்களும் யோசிங்க. அடுத்த ஒரு கதையோட
உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் பாய்.